கடலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையைத் தொடர்ந்து கடலூரிலும் காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் காய்ச்சல் பரவல் அதிக அளவில் இருந்து வருகிறது. இதையடுத்து கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் புகை மருந்து அடிக்கக்கூடிய பணி நடைபெற்றது. பள்ளிகளிலிருந்து மாணவர்களை வெளியேற்றிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வகுப்பறைகளில் தெளிப்பான்கள் மூலமாக புகை மருந்தை தெளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காய்ச்சல் பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அனுமதி சீட்டு பெற்று சிகிச்சை பெற்றனர். ஒரே நாளில் பெரியவர்கள் 145 பேரும் சிறியவர்கள் 132 பேரும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றனர். அதே நேரத்தில் உள்நோயாளிகளாக அதிக குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 131 குழந்தைகளும் 44 பெரியவர்களும் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் மாநகராட்சி பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 9 மாணவிகளுக்கு காய்ச்சல் மற்றும் வயிற்று வலி இருந்த நிலையில் இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டியை சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் மேப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அனுப்பி வைக்கப்பட்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பயின்று வரக்கூடிய இந்த மாணவிகளின் பெற்றோர்களை பள்ளிக்கு வரவழைத்த பள்ளி நிர்வாகம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தது. இந்நிலையில் மாநகராட்சியின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பள்ளியில் முகாமிட்டு என்ன காரணத்தால் மாணவிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் நாளை 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த 1000 முகாம்கள் நாளை ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படவிருக்கிறது. தொடர்ந்து நாளை மறுநாள் முதல் எந்த கிராமத்தில் அல்லது எந்த ஊரில், சென்னை போன்ற இடங்களில் எந்த தெருவில் 3 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறது என்று அறியப்படுகிறதோ அங்கே இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம் நடத்தப்படும். ஊதிய குறைப்பு காரணமாக ஸ்விகி நிறுவனத்தை சேர்ந்த 5000 மேற்பட்ட ஊழியர்கள் சென்னை முழுவதுமாக 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் ஸ்விகி நிறுவனத்தின் உணவு டெலிவரி செய்யக்கூடிய பணியில் 1000கணக்கானவர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் ஒரு வாரத்தில் எத்தனை உணவு பொட்டலங்கள் டெலிவரி செய்கின்றனரோ அதற்கேற்றவாறு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஸ்விகி நிறுவனம் வெளியேற்றக்கூடிய புதிய ஊதிய பட்டியலில் ஊழியர்கள் தினமும் 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றும் ஊக்கத்தொகை கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஊழியர்கள் ஸ்விகி நிறுவனம் பழைய நடைமுறையே பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை முழுவதுமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். PF போன்ற எந்த பலனும் இல்லாத நிலையில் முறையான ஊதியத்தையாவது ஸ்விகி நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினசரி ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க, வார ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் மழைக்காலம் வருது. மழைக்காலத்துக்கு வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் எடுத்துட்டாங்க, 10 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. விலைவாசி உயர்ந்துக்கிட்டு போகக்கூடிய காலத்தில் இன்றைக்கி 103 ரூபா பெட்ரோல் விற்கிது. கிலோமீட்டருக்கு 3 ரூபா கொடுக்குறாங்க. கிலோமீட்டருக்கு நாங்கள் அதிகமாலாம் கேட்கல, 5 ரூபா கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த 5 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300-400 ரூபா பெட்ரோல் போடுறோம். ஆனால் வந்து அமௌண்ட்டு வந்து ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 500-600 ரூபா தான் நிற்குது. அந்த டெய்லி டார்கெட் ஒன்று இருக்குது, 625 ரூபா முடித்தாதான் 225 ரூபா இன்சென்டிவ் இருக்குது. அந்த 625 ரூபா நாங்கள் காலைல 6 மணிக்கு வந்துட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் ஓட்டினாதான் அந்த 225 ரூபா பார்க்க வேண்டியது. திமுக துணை பொதுச்செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அரசியலில் இருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளார். தொடர்பான அறிக்கையில் 2009 நாடாளுமன்ற உறுப்பினர் பணிக்காலம் நிறைவு பெற்ற பிறகு தேர்தலில் போட்டியிடாமல் கட்சிப் பணிகளை மட்டும் மேற்கொள்வது என்று முடிவு செய்து கழகப் பணிகளை செய்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற்று முக ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்று அரசு பணிகளையும் கட்சிப் பணிகளையும் நாடே பாராட்டக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக பெருமிதமும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் செயல்பாடுகள் தரக்கூடிய மன நிறைவோடு அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற நீண்ட நாள் விருப்பத்தின்படி திமுகவில் இருந்தும் அதில் வைக்கக்கூடிய பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அவர் கூறியுள்ளார். இதற்கான ராஜினாமா கடிதத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கடந்த மாதம் 29ஆம் தேதியே அனுப்பிவிட்டதாகவும் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக சுப்புலட்சுமி ஜெகதீசன் அறிவித்தது அவருடைய உரிமை என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் பாஜகவில் இணைவார் என்று கருதவில்லை என்றும் கூறியுள்ளார். ஒரு பெரிய கட்சியிலே அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்களே தவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்கிறார், அது அவர்களுடைய உரிமை.
ஆனால் அவர்கள் திராவிட திமுக உணர்வோடு தான் இருக்கிறார். எனவே ஒரு இடத்திற்கு ஒருவர் இன்னொருவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். அவங்க அப்படி சொல்லலை, லட்சுமி ஜெகதீசன் அப்படி சொல்லவில்லை. புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பாஜக இந்து முன்னணியினர் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மக்கள் குறித்து இழிவான கருத்துக்களை கொண்டிருப்பதாக கூறி மனுதர்ம சாஸ்திரத்தின் நகல்களை கிழித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக எம்பி ஆராசாவின் படத்தை கையில் வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர். அப்போது அங்கு வந்த பாஜக மற்றும் இந்து முன்னணி பிரமுகர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் சாலையோரம் இருந்த கற்களை எடுத்து வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரும் கற்களை எடுத்து வீச தொடங்கினர். இந்த மோதலில் இந்து முன்னணி மாநில செயலாளர் முருகையனின் மண்டை உடைந்தது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, ஆய்வாளர் குமார் மற்றும் சில காவலர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து இருதரப்பையும் சேர்ந்து தலா 30 பேர் கைது செய்யப்பட்டனர். மனதர்மத்தை எரிக்கும் என்ற நேரத்தில் வந்து இந்து முன்னணி பிஜேபியினர் வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நாங்கள் சட்டப்படி நாங்கள் வந்து போராட்டத்தில் கைதாகி வந்திருக்கோம். ஆனால் அவர்கள் வந்து கல்லால் அடிக்கிறது, செருப்பு வீசுறது, இது மாதிரி அநாகரிக செயல்கள், ஆபாசமாக பேசுறது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. காவல்துறை வாகனத்தை உடைச்சாங்க, மண்டே காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலே கல்வி வீசினாங்க. இது போன்ற அராஜக செயலை செய்த இந்து முன்னணி பிஜேபி மீதால் நடவடிக்கை எடுக்கணும். ஆராசாவின் பேச்சை கண்டித்து கோவை நீலகிரி மாவட்டத்தின் சில ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்துக்கள் குறித்து திமுக எம்பி ஆராசாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்னூர் சுற்று வட்டார பகுதியில் கடையடைப்பு போராட்டத்திற்கு பாஜகவினர் அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. திறந்திருந்த ஒரு சில கடைகளையும் அடைக்குமாறு கட்டாயப்படுத்தியதாக பாஜக மாவட்ட நிர்வாகிகள் ஜெயபால், திருமூர்த்தி, விஜயகுமார் உட்பட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்து அமைப்புகள் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்த நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஏராளமான கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. இதையடுத்து அந்த பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தோட முதலமைச்சர் முதல்வரா அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்களா? கடல்கடன் அவர்கள் பெரியார் சிலையை பத்தி பேசுறதுக்கு நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ண இந்த தமிழக அரசு கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாக்கியுள்ள இந்த விஷயத்தில் ராசாமல் நடவடிக்கை எடுக்காது ஏன்? இதை கண்டித்து இன்றைக்கு இந்து முன்னணி சார்பாக நீலகிரி பாராளுமன்றம் முழுவதும் கடைகடைப்பு வெற்றிகரம் நடந்து கொண்டிருக்குது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் திமுக இலக்கிய அணி சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பேசிய எம்பி ஆராசா, தான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆவேசப்பட்டார். தாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இல்லை என்றும், இந்து மதத்தின் பெயரால் கூறப்படக்கூடிய சனாதனத்திற்கு மட்டுமே எதிரானவர்கள் என்றும் ஆராசா குறிப்பிட்டுள்ளார். ஆராசா மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்துக்களை புண்படுத்தி விட்டார். ஒன்றும் மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம் இல்லை. மன்னிப்பு கேட்பது என்பது மனித மாண்பு. நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னால் அவனை விட முட்டால் அவனோட வரட்டுத்தனமான அயோக்கியம் எவனும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும். தி இஷ்யூஸ் அத ராஜா டிட் எ மிஸ்டேக். நான் மன்னிப்பு கேட்க தயார். என்ன மன்னிப்புன்னு சொல்ற லூசு. அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு ஆளுநர் அரசியல் சட்டத்தை தூக்கி காலிலே மிதித்து விட்டு சனாதன தர்மம் தான் வேண்டும் என்று சொல்லுகிற போது, அந்த சனாதன தர்மம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷ்மீர் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷ்மீர் என்ன பேருங்கிறத பெரியார் சாகத்து ரெண்டு நாளைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இது பெரியார் மன்னன் எங்க தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, இது பெரியார். அவரு பேசுறத பேசாம நீ பேசுற நான் பேசுவேன். இந்திய நாடு ஒற்றுமையாக இருப்பதற்கு சனாதன இந்து தர்மமே காரணம் என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். இந்துக்களை அவமதிக்கக்கூடிய வகையில் ஆராசா பேசியதாகவும், இதனால் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்து மதத்தை யாரும் உருவாக்கல, அதுவா எவால்வான ரிலிஜன். இன்னைக்கு இந்த நாடு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணமே
சனாதன ஹிந்து தர்மந்தான். இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் காரணம் இல்லை. இங்கே இருக்கின்ற மக்கள் காசிக்கும் அயோத்திக்கும் மதுராக்கும் போகணும்னு விரும்புறது. ராஜபுத்திர மீரா அல்லது நம்ம பாண்டி நாட்டு ஆண்டாள் எல்லாருக்கும் கண்ணன்தான் தெய்வம். அந்த எண்ணம் இருக்கப்படாதுங்கிறது தான் இந்த ஆராசா போன்ற தீய சக்திகளுக்கு வெள்ளக்காரன் கைக்கூலிகளுக்கு எண்ணம். அதனால் திரும்ப திரும்ப சனாதன தர்மத்தில் எங்கடா சொல்லியிருக்கு வந்து ஹிந்துக்கள் எல்லாரும் சூத்திரர்கள்னு